உலகின் முதல் 10 விவசாய நாடுகளின் பட்டியல். எந்த நாட்டிற்கும் சரி, வேளாண்மை என்பது மிகவும் முக்கிய தொழிலாகும். ஒரு நாட்டின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றுக்கு விவசாயம் முதுகெலும்பாக உள்ளது. அவ்வாறு உலகில் அதிகம் விவசாயம் செய்யும் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் அதிகம் பங்களிப்பை அளிக்கும் 10 நாடுகளை பற்றிய தகவலை இந்த வீடியோவில் காண்போம். பட்டியலில் காட்டப்படும் நாடுகள் ஜிடிபி அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பர் 10, பிரான்ஸ். இந்த நாடானது ஐரோப்பிய கண்டத்தில் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயினுக்கு இடையே அமைந்துள்ளது. 641,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்நாட்டில் சுமார் 640,000 மக்கள் வசிக்கின்றனர். இந்நாட்டில் பெரும்பான்மையான பகுதி இயற்கை வளம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள நிலங்களில் 50% விவசாயத்திற்காகவும், 30% காடுகளாகவும், 16% ஐரோப்பிய யூனியனின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது. மீதமுள்ள இடத்தை மட்டுமே மக்கள் தங்களுக்கான வாழ்விடமாக பயன்படுத்துகின்றனர். பிரான்ஸ் நாட்டில் அதிகமாக சர்க்கரை, தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் ஆகியவை அதிகம் பயிரிடப்படுகிறது. மேலும் பால் பொருட்கள், வைன், மாட்டுரசி போன்றவற்றை உற்பத்தி செய்வதிலும் பிரான்ஸ் முன்னிலையில் உள்ளது. இவற்றை தவிர மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, திராட்சை, பார்லி மற்றும் ஓட்ஸ் ஆகியவை உற்பத்தி செய்யும் 10 நாடுகளிலும் முன்னிலையில் உள்ளது. உலகிலேயே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உற்பத்தியில் 2 இடத்தில் உள்ள நாடான பிரான்சின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் $54 பில்லியன் விவசாயத்தின் மூலம் ஈட்டப்படுகிறது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 367,000 கோடி ரூபாய்கள். நம்பர் 9, ஜப்பான். உலகில் அதிக எலக்ட்ரானிக் பொருட்களை வர்த்தகம் செய்யும் ஜப்பான் பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருப்பதற்கு பெருமளவு விவசாயத்தையே நம்பியுள்ளது. அதாவது ஜப்பானில் வேளாண்மை, காடுகள், மீன்பிடி ஆகியவையே ஜப்பானின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிக்கிறது. ஜப்பானில் 20% மட்டுமே பயிர்களை பயிரிட இயலும். எனவே சரியான மானியங்களை வழங்கவும் விவசாயிகளின் நலன்களை காக்கவும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. ஜப்பானின் உணவு தேவையில் 67% சொந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்கின்றனர். அங்கு விளையும் அரிசி, எண்ணெய் வித்துக்கள், கேரட், முட்டைக்கோஸ் ஆகியவற்றில் 30% ஏற்றுமதி செய்கிறது. ஒரு நாடு எவ்வளவு வளர்ச்சியடைந்தாலும் விவசாயத்தை விட்டுவிடக்கூடாது எனும் நோக்கில் செயல்படும் ஜப்பானின் உள்நாட்டு உற்பத்தியில் 373,000 கோடிகள் விவசாயம் மூலம் கிடைக்கிறது. நம்பர் 8, ஆஸ்திரேலியா. இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலுக்கு இடையே அமைந்துள்ள தீவு நாடுதான் ஆஸ்திரேலியா. 76,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்நாட்டில் சுமார் 2,45,00,000 மக்கள் வசிக்கின்றனர். இந்நாட்டில் உள்ள நிலத்தில் 60% மேலான நிலப்பரப்பு விவசாய நிலமாக காணப்படுகிறது. இது சுமார் 136,000 பண்ணை நிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்டில் உள்ள மக்களில் 3,00,000 அதிகமானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நாட்டில் அரிசி, கோதுமை, பார்லி, காய்கறி, பல வகைகள், பால் பொருட்கள், கோழி போன்றவை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. எனினும் தற்போது ஆஸ்திரேலியாவில் விவசாயத்தில் பணியாற்றும் மக்களின் எண்ணிக்கையானது கணிசமாக குறைந்துள்ளது. எனவே அரசாங்கம் விவசாயத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய அரசு வேளாண்மை தொழிலை மேலும் அதிகரிக்க தீவிரமான திட்டங்களை வகுத்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் ஜிடிபியில் 374,000 கோடி ரூபாய்கள் விவசாயத்தின் வருவாய் மூலம் ஈட்டப்படுகிறது. நம்பர் 7, துருக்கி. இந்த நாடானது ஆசியா மற்றும் ஐரோப்பியாவிற்கு இடையில் அமைந்துள்ளது. மொத்தம் 783,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்நாட்டில் சுமார் 7.5 கோடி மக்கள் வாழ்கின்றனர். இந்நாட்டில் 13% பகுதிகள் காடுகளால் மூடப்பட்டுள்ளது. 25% இடத்தில் மக்கள் வாழ்கின்றனர். மீதமுள்ள பகுதிகள் அனைத்தும் விவசாய பூமியாகவே உள்ளது. துருக்கி பொருளாதாரத்தில் சுயமாக முன்னேறி வரும் ஒரு நாடாகும். இந்நாட்டில் காணப்படும் மண் வளம், போதுமான காலநிலை மற்றும் ஏராளமான மழைப்பொழிவு ஆகியவை விவசாயத்திற்கு பெரிதும் உதவுகின்றன. மேலும் இங்குள்ள பல பகுதிகளில் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடித்தல் ஆகியவை முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் இங்கு அத்திப்பழங்கள், திராட்சைகள், ஸ்ட்ராபெர்ரி, தக்காளி, டீத்தூள், செர்ரி ஆகியவை மொத்த விவசாய உற்பத்தியில் 76% பங்களிப்பு அளிக்கின்றன. மேலும் பருப்பு வகைகள், உலர்ந்த பழங்கள், காய்கறிகள் மற்றும் ஆலிவ் ஆயில் ஆகியவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. துருக்கி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 486,000 கோடி ரூபாய்கள் விவசாயத்தின் மூலம் கிடைக்கின்றது. நம்பர் 6, ரஷ்யா. உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யா 1,798,000 சதுர கிலோமீட்டர் அளவில் பரந்து காணப்படுகிறது. இந்நாட்டில் சுமார் 14 கோடி மக்கள் வாழ்கின்றனர். உலக வங்கியின் கூட்டுப்படி ரஷ்யா தன் நாட்டின் 13.1% நிலத்தை மட்டுமே விவசாயத்திற்கு பயன்படுத்துவதாக கூறியுள்ளது.
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் 3.94% பங்களிப்பை அளிக்கிறது. இருப்பினும் காலநிலை மற்றும் பனிப்படர்ந்த புவியியல் காரணிகளால் ரஷ்யாவின் நிலப்பகுதியில் சுமார் 10% வேளாண்மை குறைகிறது. ரஷ்யா பால் மற்றும் இறைச்சி பொருட்களுக்கு பேர் போனது. ரஷ்யா பால் மற்றும் இறைச்சி பொருட்களுக்கு பேர் போனது. இங்கிருந்து பல நாடுகளுக்கு பால் பொருட்கள் மற்றும் மாட்டிறைச்சி ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் உலகின் சூரியகாந்தி விதை உற்பத்தியில் 2வது இடத்திலும் கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு உற்பத்தியில் 4வது இடத்திலும் ரஷ்யா உள்ளது. ரஷ்யாவின் மொத்த உற்பத்தியில் 488,000 கோடி ரூபாய்கள் வேளாண்மை சார்ந்த தொழில்கள் மூலம் கிடைக்கின்றது. நம்பர் 5, இந்தோனேஷியா. இந்தோனேஷியா 19,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஆசிய தீவாகும். இத்தீவில் சுமார் 25.5 கோடி மக்கள் வசிக்கின்றனர். இந்தோனேஷியா அதன் விவசாய முறைகளை நம்பி இயற்கை உரம், இயற்கை பூச்சிக்கல்லி ஆகியவற்றை அதிகம் பயன்படுத்துகிறது. இந்தோனேஷியா ரப்பர், கோகோ, காஃபி, தேயிலை, அரிசி, பாமாயில் மற்றும் மசாலா பொருட்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்வதில் முன்னிலையில் உள்ளது. மேலும் உலகின் அதிக கரும்பு, அரிசி, ரப்பர் மற்றும் புகையிலை பொருட்களை பயிரிடும் நாடுகளில் முன்னிலையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்நாட்டின் மொத்த உற்பத்தியில் 8,46,000 கோடி ரூபாய்கள் வேளாண்மை மூலம் கிடைக்கின்றது. நம்பர் 4, பிரேசில். தென்னமெரிக்காவின் இதயம் என அழைக்கப்படும் பிரேசில் 86,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 20 கோடி மக்கள் தொகையுடன் காணப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய நதிகளில் உண்டான அமேசான் நதியை கொண்ட பிரேசில் விவசாயம் செய்வதற்கு 100% ஏற்று நாடு என கூறப்படுகிறது. இன்னும் நாட்டின் ஜிடிபியில் வெறும் 5.71% மட்டுமே விவசாயம் மூலம் கிடைக்கிறது. பிரேசிலின் 33% இடங்களில் விவசாயமும் 15% மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் செய்கின்றனர். பிரேசில் 2013-2014 ஆண்டுகளில் விவசாயத்தில் 7.3% அளவிற்கு ஏற்றம் கண்டது. பொதுவாக பிரேசில் என்றாலே ரியோடிஜெனீரோ, அமேசான் நதி மற்றும் கால்பந்து போன்றவை நினைவில் வரும். இதை தவிர்த்து பிரேசில் காஃபி, சர்க்கரை, சோயாபீன்ஸ், கோகோ, மரவள்ளி கிழங்கு மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளது. உலகின் 2வது சோளம் மற்றும் சோயாபீன் உற்பத்தி செய்யும் நாடாகவும் உலகின் 5வது பருத்தி உற்பத்தி செய்யும் நாடாகவும் பிரேசில் விளங்குகிறது. இதை தவிர்த்து அமெரிக்கா, நெதர்லாண்ட், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸுக்கு அடுத்தபடியாக ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் பிரேசில் 5வது இடத்தில் உள்ளது. பிரேசிலின் உள்நாட்டு உற்பத்தியில் 8,60,000 கோடி ரூபாய்கள் வேளாண்மை மூலம் ஈட்டப்படுகிறது. நம்பர் 3, அமெரிக்கா. 5 கோடி சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலத்தில் 50 மாநிலங்களை உள்ளடக்கியது அமெரிக்கா. இங்கு மக்கள் தொகை சுமார் 31 கோடிகள். இங்குள்ள நிலத்தில் 44.1% நிலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக உலக வங்கி கூறியிருந்தது. விவசாய உற்பத்தியின் கீழ் மிகப்பெரிய உற்பத்தி திறன் கொண்ட நாடுதான் அமெரிக்கா. அதாவது ஒவ்வொரு அமெரிக்க விவசாயம் சராசரியாக 185 பேருக்கு உணவளிக்கின்றான். ஒரு சமீபத்திய ஆய்வின்படி 1950களில் அமெரிக்க விவசாயத்துடன் ஒப்பிடும்போது தற்போது 250% விவசாயம் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பிற காரணிகளை விட அமெரிக்கா தன் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விலைகளில் கவனம் செலுத்தி வருகிறது. பயிர் சுழற்சி, உயிரி தொழில்நுட்பம், மரபணு மாற்ற விதைகள் மூலமாக இந்நாடு விவசாயத்தில் வெற்றியை கண்டுள்ளது. இந்நாட்டில் சோளம், ஆப்பிள், திராட்சை, பருத்தி, சோயாபீன், பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவை அதிகமாக விவசாயம் செய்யப்படுகிறது. மேலும் கோதுமை, ஆரஞ்சு, தக்காளி, உருளைக்கிழங்கு ஆகியவற்றை உற்பத்தி செய்வதில் அமெரிக்கா முன்னிலையில் உள்ளது. மேலும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் பொருட்களில் 23% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13.5 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை விவசாயம் மூலமாக ஈட்டுகிறது. நம்பர் 2, இந்தியா. ஆசியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ள இந்தியா 32,87,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது. இங்கு சுமார் 126 கோடி மக்கள் வாழ்கின்றனர். உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நபருக்கு 1490 எனும் குறைந்த அளவு தனிநபர் வருமானம் கொண்ட நாடாகும். உலக வங்கியின் அறிக்கையின்படி 2013 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள 60.5% விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது எனவும் இங்குள்ள மக்களில் 50% மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் எனவும் கூறப்பட்டிருந்தது. மேலும் இங்குள்ள மக்களில் 70% கிராமப்புற மக்கள் விவசாயத்தையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில்
16 முதல் 18% விவசாயம் மூலமாகவே பூர்த்தி செய்யப்படுகிறது. 2013-2014களில் 3.7% வாப்சி கண்ட விவசாயம் 2016-2017 ஆண்டுகளில் சற்று சரிய தொடங்கியுள்ளது. இந்தியா உற்பத்தி செய்யும் வேளாண் பொருட்களில் 85% உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்கிறது. மீதமுள்ளவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியா அரிசி, பருத்தி, கோதுமை, சோயா, சர்க்கரை, பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் உற்பத்தி செய்கிறது. மேலும் வெங்காயம், தக்காளி, பால் மற்றும் மாட்டிறைச்சி ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வதில் பணக்கார நாடாக உள்ளது. இந்தியா தன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 24 லட்சம் கோடிகளை விவசாயத்தை நம்பியே உள்ளது. நம்பர் 1, சைனா. கிழக்காசியாவில் அமைந்துள்ள ஒரு கம்யூனிச நாடுதான் சைனா. இங்கு சுமார் 136 கோடி மக்கள் வாழ்கின்றனர். சைனா சுமார் 95 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது. சைனாவில் உள்ள நிலத்தில் 54.8% நிலம் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இங்குள்ள மக்களில் 35 முதல் 40% மக்கள் நேரடி விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர். சைனாவின் வேறுபட்ட காலநிலைகள் காரணமாக இங்கு பல்வேறு பயிர்கள் விளைகின்றன. அதிகபட்சமாக கோதுமை, திணை, அரிசி, தானியங்கள், பால் பொருட்கள், பருத்தி, தேயிலை, கரும்பு, இறைச்சி போன்ற பொருட்களை பயிரிடவும் ஏற்றுமதி செய்யவும் செய்கின்றன. இங்கு விளையும் பொருட்களில் 20% பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவேதான் சீனா உலகின் பணக்கார விவசாய நாடு என அழைக்கப்படுகிறது. சைனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 68 லட்சம் கோடி ரூபாய்கள் விவசாயம் மூலமாகவே ஈட்டப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான சைனா உட்பட அனைத்து நாடுகளும் விவசாயத்தை பெருக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றன. உதாரணமாக அரேபிய நாடுகளான சில பாலைவன நாடுகள் கிரீன் ஃபார்மிங் எனும் அமைப்பில் தங்கள் நாட்டுக்கு தேவையான உணவு உற்பத்தியை தாங்களே செய்கின்றனர். மேலும் IMF கூறியுள்ளபடி மக்கள் தொகை காரணமாக நீர் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு போன்றவை ஏற்படும் காலம் வெகு விரைவில் இல்லை. எனவே அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு விவசாயம் செய்து தங்கள் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வது முக்கியமான கடமையாகும். வளர்ச்சி எனும் பெயரில் விவசாயத்தையும் இயற்கையையும் அழிப்பதை விட இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் பாதிப்பில்லாமல் வளர்ச்சி பாதையில் செல்வது உலகை காக்கும் செயலாகும். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதுபோல் பல ஆச்சரியமான தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது தகவல் உங்களுக்கு வீடியோ வடிவில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் மூலமா ரிக்வஸ்ட் கொடுங்க.